ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான சிக்கன் கறி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி தோசை பண்றதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிச்சு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு பொன்னிறமா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சும் ஒரு 5 பல்லு பூண்டும் இடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் மிக்ஸ் ஆகி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலால இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ சிக்கனை இங்கே பாருங்க, இந்த மாதிரி பீஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தோசையில் ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலாவுக்கு. இதை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் இப்படியே போட வேண்டாம்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு கீமா மாதிரி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் விட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த சிக்கன். இப்போ நம்ம வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரமா வெந்துடும். இப்போ ஒரு 15-20 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து இந்த தண்ணி வத்தட்டும். இப்ப பாருங்க, சிக்கன் இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வரணும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தண்ணி எல்லாமே வத்திட்டு நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கறி தோசைக்கு சிக்கன் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தோசை ஊத்திக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊத்திடலாம். இந்த கறி தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சல சிக்கன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த சிக்கன் கறி தோசையை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், மூடி போட்டுக்கலாம்.
இப்ப தோசை திருப்பி போட்டுறலாம் கொஞ்சம் அடி பாகத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தோசை எடுத்துறலாம் இப்போ இன்னும் கூட ஒன்னு ஊத்திடலாம் இதுலயும் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது மேலயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ இந்த தோசை திருப்பி போட்டுறலாம் இப்போ இந்த தோசை எடுத்துறலாம் பாருங்க ரெண்டு தோசையும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்ப பாருங்க நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கறி தோசை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம ghee எல்லாம் ஆட் பண்ணிருக்கனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்